வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி ராஷ்டிரபாஷாவில் உள்ள கிராமர் பார்ட்டு செகண்ட் பேப்பரில் உள்ளது. அதில் சூச்சனாக்கே அனுசார் பதல்னா, குறிப்புகளுக்கு தகுந்தபடி மாற்றம் செய்தல் அப்படின்னு ஒரு மாதிரியான சென்டென்ஸ், ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை அவங்க கொடுத்த குறிப்புகளுக்கு ஏற்றாற் போல் மாற்றி எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஷா பிரயோகமே ஷைலியும் கா படா மகத்துவ ஹே. ஒரு லாங்குவேஜோட யூசேஜில் நமக்கு வந்து ஷைலி அப்படின்னா ஸ்டைலு, நடை, மொழியினுடைய நடை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹர் ஆத்மி அப்னே விச்சார் பிரகட் கர்னே கேலியே அலகு அலகு ஷைலியும் கா பிரயோக் கர்த்தா ஹே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வெவ்வேறு விதமான மொழி நடைகளை உபயோகப்படுத்துகிறான். இசுசே பாஷா மே சுந்தர்தா ஆத்தி ஹே அவுர் பாவ் பி சஹி டங்குசே பிரகட் ஹோத்தா ஹே. இதன் மூலமாக அந்த மொழியில் ஒரு அழகு வருகிறது, மொழிக்கு ஒரு அழகு கிடைக்கிறது. அத்துடன் பாவ் பி அவங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியான முறையில், சஹி டங்குசே சரியான முறையில், மெத்தோடில் பிரகட் ஹோத்தா ஹே, வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஷ்டிரபாஷாக்கே சாத்ரு விபின்ன ஷைலியும் சே அவகத்து ஹோம் இஸ் விச்சார் சே நீச்சே குச்சு பிரயோக தியே கே ஹே. ராஷ்டிரபாஷாவை படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விபின்ன ஷைலி, பல்வேறு விதமான ஸ்டைல்ஸு மே அவகத்துகோ, அதை அறிந்தவர்களாக அவங்க இருக்க வேண்டும், பரிச்சயம் கிடைக்கணும், அதில் அவங்களுக்கு புலமை வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீச்சே குச்சு பிரயோக தியே கே. கீழே சில பிரயோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் இந்த புக்கில் என்ன இப்போ நம்ம பார்க்குறோமோ அதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதனால் இதை நல்லா எல்லாத்தையுமே எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சு நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் எழுதிடலாம், ஓனாக கொடுத்தாலுமே எழுதுகிற அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எழுத முடியும். ஆனால் எக்ஸாமில் இதிலிருந்து மட்டும்தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நல்லா எழுதலாம். மே பகுத் குஷ் ஹூம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. குஷ்கே பதிலே குஷி கா பிரயோக், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து குஷுகோம் அப்படின்னா மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறேன், இது வந்து குஷி அப்படின்னா மகிழ்ச்சி. ஸோ இந்த அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குஷ் அப்படின்னா மகிழ்ச்சியை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க சார்ந்து வரும். அது குஷி அப்படிங்கிறது மகிழ்ச்சிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ஸோ மே பகுத்து குஷ்ஹோம், இதுவும் நம்ம தமிழில் அர்த்தம் சொல்லும்போது நான் மிகவும் சந்தோஷமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், சந்தோஷமானவனாக இருக்கிறேன். முஜே பகுத்து குஷி ஹே, எனக்கு மிகவும் சந்தோஷம் இருக்கிறது. அதாவது அப்படி சொல்லக்கூடாது, அதே அர்த்தத்தில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இது சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதனை உருவகப்படுத்தி அதன் அவனோட ஒட்டி வரக்கூடியது இந்த வார்த்தை. குஷி அப்படிங்கிறது மகிழ்ச்சி, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம அந்த அகிரிணையில் தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, குஷியை தான் மீன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை நம்ம கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் எழுதும்போது ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் யஹ் கபர் சுன்கர் ஷேகர் கோ துக்குஹுவா, என்ன சொல்லியிருக்கு, துக்கு துக்குக்கே பதிலே துக்கி கா பிரயோக், துக்குனா துக்கம், துக்கினா. இந்த இடத்துல ஒரே மாதிரி சவுண்ட் இருந்தாலும் இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இப்போ இங்கே இதுக்கு வரப்போகுது. ஸோ இதை கவனமாக படிக்கணும். துக்கு அப்படின்னா கவலை, துக்கி அப்படின்னா கவலை உடையவன் அர்த்தம். இங்கே அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அர்த்தம் வேறு, இங்கே இதை மாதிரி இருக்குது ஆனால் அர்த்தம் வேறு, ஆப்போசிட்டாக இங்கே வருது. வார்த்தைகள் இதனுடைய மாதிரி, இதனுடைய அர்த்தத்தை தரக்கூடியது இதாக இருக்குது, இதனுடைய அர்த்தத்தை தரக்கூடியது இதாக இருக்குது, சரியா? இப்போ பாருங்கள், யஹ் கபர் சுன்கர் ஷேகர் கோ துக்குஹுவா, இந்த நியூஸை கேட்டு ஷேகருக்கு கவலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. கவலை ஏற்பட்டது, அப்போ இந்த ஹுவாங்கிறது கவலையை தான் மீன் பண்ணுது. இப்போ துக்கிங்கிறத வச்சு எழுதுனா அந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றணும், துக்கம் உடையவனாகனு எழுதணும். அப்போ யஹ் கபர் சுன்கர் ஷேகர், இங்கே ஷேகர் கோன்னு இருக்குது, ஷேகருக்கு துக்கம் ஏற்பட்டது. அப்போ இங்கே ஷேகர் அவன் தானே ஆக போகிறான், அந்த இடத்துல கோ வராது. ஷேகர் துக்கி ஹுவா, துக்கமுடையவனாக ஆகினான். இப்போ இந்த ஹுவாங்கிறது ஷேகரை மீன் பண்ணுது, சரியா? துக்கி ஹுவா, துன்பமுடையவனாக, துக்கம் அடைந்தவனாக ஆகியான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம்
वह बच्चा भूखा है। भूखा के बदले भूख का प्रयोग कीजिए। भूखा अपडीना पसियै उड़ையவர் அப்படின அர்த்தம். பூக் அப்படினா பசி. பூக்ங்கிற வார்த்தையில இருந்து அது வந்திருக்கு. பசியில இருந்து பசி உடையவன். வஹு பச்சா பூக்காக, அந்த குழந்தை பசியுடையவனாக இருக்கிறது. உஸ் பச்சே கோ பூக் லகிஹே, அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த கோ வந்தாலே அவனுக்கு அப்படின்னு அந்த சப்ஜெக்ட் சொல்லுது. சப்ஜெக்டை மீன் பண்ணுது ரெண்டு சேர்ந்து. அவனுக்கு என்ன ஏற்படுகிறது? பசி ஏற்படுகிறது. அப்போது பசிங்கிறத வச்சு இந்த சென்டென்ஸில் இதை எழுத போகிறோம். பூக்காகங்கும் போது அந்த பையனை குறிக்குது அந்த வெர்பு. அடுத்தது முஜே பகுத் பியாஸ் லகி ஹே. இதெல்லாம் ஒரே டைப்பில் உள்ளது. பியாஸ்கே பதிலே பியாசா, பியாஸ்னா தாகம், பியாசான தாகம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அல்லது பியாசி அப்படின்னு அர்த்தம். பெண்பாலுக்கு பியாசி. முஜே பகுத் பியாஸ் லகி ஹே, எனக்கு. அப்போ மைம் ப்ளஸ் கோ, மைம் கோ சொல்லக்கூடாதுல்ல, முஜுக்கோ அல்லது முஜே. ஸோ முஜே பகுத் பியாஸ் லகிக, அப்போ தாகம் எடுக்கிறது, எனக்கு மிகவும் தாகம் எடுக்கிறது. அந்த தாகத்தை அப்படியே யூஸ் பண்ணிடுறோம். அக்ரிணை தான் அதில் வருது பார்த்தீங்களா. அப்புறம் மே பகுத் பியாசாகும், நான். இந்த இடத்துல கோங்கிறது இல்லாமல் வருது இல்லையா, கோங்கிறது இல்லாமல் வருது. நான் அப்படிங்கும்போது இந்த இதை அதில் உருவகப்படுத்தி சொல்லுது. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தாகமுடையவனாக இருக்கிறேன், மிகவும் தாகமுடையவனாக இருக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடல்லாம். அடுத்ததும் அதே மாதிரி தான். இது அஞ்சு சென்டென்ஸ் அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ராம் ராஜ்யமே சப்லோக் சுகி தே. ராம ராஜ்யத்தில் அனைவரும் அனைத்து மனிதர்களும் மக்களும் சுகி தே, சுகம் உடையவர்களாக இருந்தார்கள். இப்போ ராம் ராஜ்யமேங்கிறது சப்ஜெக்ட் இல்லை, சப்லோக் தான் சப்ஜெக்ட் இல்லையா. ராமராஜ்யத்தில் அது சும்மா அது துணை பெயர் சொல்லுது. சப் லோகு குசிஹ, எல்லா மக்களும் சுகமாக இருந்தார்கள். சுகிஹத்தே, சுகமாக இருந்தார்கள். இப்போது சுகிக்கே பதிலே சுக்குக்கா பிரயோக், சுகினா சந்தோஷமுடையவர்கள், சுகமாக இருப்பவர்களை மீன் பண்ணுது. இது வந்து சுகம், சுகம் அப்படி சொல்கிறோம்ல அது. ராம்ராஜ்யமே சப் லோகோங்கோ, அந்த மக்களுக்கு சுகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சௌகரியமாக இருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதோட இந்த மாடல்லாம் முடியுது. அடுத்தது வந்து வேறு மாடல் வருது, வேறு பிரயோகம். அத்தியாபகுக்கே ஆத்தேகி சாத்ரு உட்டு கடையே ஹுயே. இதில் வந்து இப்போ அதெல்லாம் மறந்துருங்க, அஞ்சு இது பார்த்தோம்ல, அந்த மாடல் முடிஞ்சு போச்சு. இது வேறு டைப்பு. இப்போ ஜியோஹி தியோஹி, ஜியோஹி வந்ததுமே, தியோஹி அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜோஹி எப்பொழுதோ அப்பொழுதே அப்படிங்கிற அர்த்தம். அத்தியாபக்கே ஆத்தேஹி சாத்ரு, வந்ததுமே அந்த சென்டென்ஸில் ஏற்கனவே இருக்கு. சாத்ரு கடையே வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஜோஹி அத்தியாபகாயே, எப்போ அத்தியாபகம் வந்தாரோ அப்போவே, தியோஹி அப்பொழுதே, சாத்ரு உட்டு கடையே போகையே. அப்போ அந்த ஜோஹி தியோஹியை எங்கே சேர்க்குறோம் பாருங்கள். அத்தியாபக்கே ஆத்தேஹின்னு இருக்குது, ஜோஹி அத்தியாபக் ஆயேன்னு இதை மாத்திரம். ஆத்தேஹின்னு இருக்கிறது என்னவா மாறுது? ஆயே அப்படின்னு மாத்திரம். வந்ததும்னு இருக்கிறது வந்தாரோ அப்பொழுதே, எப்பொழுது ஆசிரியர் வந்தாரோ அப்பொழுதே. அந்த ஹீங்கிறது அதை கண்டிப்பாக சொல்கிறது, நிச்சயப்படுத்தி சொல்கிறது அதே டைமில் அப்படின்னு சொல்கிறது. தியோஹி சாத்ரு கடே ஊட்டு கடே ஹுயே, அப்பொழுதே. தப்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான், அப்பொழுதே சாத்ரு உட்டு கடையே போயே. அதை யூஸ் பண்ணுறது இப்படி யூஸ் பண்ணி எழுதணும். இதில் உள்ளதையே யூஸ் பண்ணி இதை சேர்த்து எழுதுகிறோம். இதில் வந்து ஒன்றுமே மாறலை, அப்படியே தான் இருக்குது இல்லையா. தியோகியை மட்டும் சேர்த்துட்டு ரெண்டாவது லைனை அப்படியே எழுதியிருக்கோம். அப்புறம் மைனே உஸ்ஸே பைசா நஹி தியா கியூங்கி மேரே பாஸ் பைசா நஹிதா. கியூங்கி அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ஆகையால் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. கியூங்கிக்கே பதிலே இசிலியே கா பிரயோக், ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆகையால் அப்படின்னு சொல்லணும். இசிலியே ஆகையால், எனவே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறாரு, என்னிடம் பைசா அண்ணா சாரி மேனே உசே பைசா நகிதியா, நான் அவனுக்கு பைசா கொடுக்கவில்லை. கியூங்கி ஏனென்றால், மேரே பாஸ் பைசா நஹிதா, என்னிடம் பைசா இல்லை.
நம்ம அப்படி எனவே அப்படின்னு வரணும்னா என்ன சொல்லுவோம், என்னிடம் பைசா இல்லை எனவே அவனுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதை இடம் மாறி வரப்போகுது, மேரே பாஸ் பைசா நகிதா, இதை அப்படியே எழுத வேண்டியதான், மேரே பாஸ் பைசா நகிதா, மேரே பாஸ் பைசா நகிதா, கியோங்கி இருக்கிற இடத்துல இசிலியே, மெய்னே உசே பைசா நகிதியா, நான் அவனுக்கு பைசா கொடுக்கலை, இது வந்தால் அழகாக எழுதிடலாம். உங்களுக்கு ஸ்பெல்லிங்கும் எதுவும் பார்க்க நீங்களாக யோசிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லா ஸ்பெல்லிங்கும் இதிலே இருக்குது, இந்த வேர்டும் நீங்கள் புதுசாக எழுத போகிறதில்ல, இதையும் அதையும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி போட்டு இசிலியேன்னு கொடுக்க போகிறோம். அப்புறம் தும்னே கிதாப் தி, நீ புத்தகம் தந்தாய், வகு பகுத்து அச்சீதி, அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்போ ஜோ வகுன்னு சொல்ல போகிறாங்க, எதுவோ அது அப்படின்னு நம்ம எழுதணும், அதை பிரயோகப்படுத்தணும். நீ எந்த புத்தகத்தை தந்தாயோ அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்ல போகிறோம். அப்போது தும்னே கிதாபதி இருக்குல்ல, அதுக்கு இடையில ஜோன்னு சொல்ல போகிறோம். நீ எந்த புத்தகம் தந்தாயோ, நீ புத்தகம் தந்தாய், அதுக்கு இடையில நீ எந்த புத்தகம் தந்தாயோ, இந்த ஜோங்கிறது நம்ம ஆட் பண்ண போகிறோம். வஹ் பகுத்து அச்சிதி, கமா ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு கமா போட்டுட்டு அதை அப்படியே வைக்கணும், ஏன்னா வஹ் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது ஏற்கனவே இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு கமா போட்டு ஒரே சென்டென்ஸாக நம்ம ஆக்கிடுறோம். இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அந்த சென்டென்ஸ்லாம், கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதே டைப்பில் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஜப்பு தப்பு எப்பொழுதோ அப்பொழுது, இது எல்லாமே ஒரே டைப்பில் வந்திருக்கு, ஒன்பதாவது வரைக்கும் இப்படி இருக்குது. வர்ஷாக்கே சமய கிசான் பகு சாரி கிஷான் கிசான் குஷ் ஹோத்தே ஹே, மழை காலத்தில் விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. குஷ் ஹோத்தே ஹே, மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான் ஆகிறான். ஜப் தப் எப்பொழுதோ அப்பொழுது, இப்போ தமிழில் சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுது மழை பெய்கிறதோ அப்பொழுது விவசாயி மகிழ்கிறான் இல்லையா. ஜப் வர்ஷா ஹோத்தி ஹே தப் கிஷான் கிசான் குஷ் ஹோத்தே ஹே, வருஷாக்கே சமயான்னு இருக்கிறதுக்கு பதில் ஜப்பு வருஷா ஹோத்தி ஹே, எப்பொழுது மழை ஏற்படுகிறதோ பெய்கிறதோ நம்ம சொல்லணும், இதில் ஹோத்தி ஹே. தப் அப்பொழுது கிசான் குஷ் ஹோத்தே ஹே, அதை அப்படியே தான் எழுத போகிறோம். இந்த இடத்துல மட்டும் வருஷாவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹோத்தி ஹே இதிலேருந்தே பார்த்து எழுதிக்கலாம். ஹோத்தேன்னு இருக்குது ஹோத்தின்னு, ஏன்னா வருஷாங்கிறது பெண்பால், அதனால் ஜப்பு வருஷா ஹோத்தி ஹேன்னு சொல்கிறோம், ஆண்பாலாக இருந்தால் ஹோத்தாஹேன்னு சொல்லுவோம். ஸோ இது வருஷா பெண்பாலுங்கிறதுனால நம்ம ஹோத்தி ஹே தப்பு கிஷான் கிசான் குஷ் ஹோத்தே ஹே. ஸோ அந்த எந்த வார்த்தையை பற்றி நம்ம எந்த நவுனை பற்றி நம்ம வெர்பு கொடுக்க போகிறோமோ, எது சம்மந்தமாக வெர்பு கொடுக்க போகிறோமோ, அதனுடைய ஜெண்டர் இதில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் புலிஸ்னே, இப்போ வேறு மாடல், புலிஸ்னே உஸ்கா நாம் பூச்சா உஸ்னே நஹி பத்தாயா, புலிஸு அவன்கிட்ட அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது, இது வரைக்கும் நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்தோம், எப்போவோ அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம், இப்போ வந்து இருந்தும் செய்யலைங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். போலீஸ்னே உஸ்கா நாம் பூச்சா, போலீஸ் அவனுடைய பேரை கேட்டது, உஸ்னே நஹி பத்தாயா, அவன் சொல்லலை. இப்போ பூச்சினே பர்பி, கேட்ட போதிலும் வினவிய போதிலும் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நம்ம என் தமிழில் சொல்லி பார்ப்போம், போலீஸ் அவனிடம் பெயரை கேட்ட போதிலும் அவன் சொல்லவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். புலீஸ்கே பூச்சினே பர்பி, அதாவது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அப்படியே இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ஸ்டைலு. புலீஸ்கே பூச்சினே பர்பி, போலீஸுனது அதை காவலரது கேட்ட பிறகும், அந்த மாதிரி தான் புலீஸ்கே அப்படிங்கிறது வந்து காவலரது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணும். பட் நம்ம தமிழில் அர்த்தம் சொல்லும்போது போலீஸ் கேட்ட போதிலும் பர்பி, அது வரைக்கும் அப்படியே இதை இதை யூஸ் பண்ணி இங்கே எழுதிடுறோம். போலீஸ்கே நே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கே தான் வரும், பர்பி உஸ்னே நாம் நஹி பத்தாயா, உஸ்னே நஹி பத்தாயா இருக்குல்ல, அந்த உஸுக்கு இந்த நாமத்துக்கு இங்கே தான் நம்ம போட போகிறோம், ஃபஸ்ட்லே வரல, அவர் கேட்டபோதும் பெயர் சொல்லவில்லைன்னு நம்ம சொல்ல போகிறோம், அதனால் அதை நல்லா கவனிச்சிக்கோங்க. பத்தாயா ஈஸி தான், எது எது எந்த இடத்துல மாற்றி போட்டிருக்குங்கிறத மட்டும் கவனிச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது மைனே அச்சி தையாரி நஹிக்கி முஜே புரஸ்கார் நஹிக்கிய மிலா, நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், தயாரின்னு என்னது தயார் பண்ணியிருந்தேன் எக்ஸாமுக்கு, ஆனாலும் எனக்கு அவார்டு கிடைக்கல, முஜே புரஸ்கார் நஹி மிலா, எனக்கு அதுக்கு அவார்டு கிடைக்கல. அகர் தோ வந்து செய்யலைன்னு சொல்லியிருக்கு இல்லையா, சாரி மேனே அச்சி தயாரி நஹி கி செய்யலை, நன்றாக தயார் செய்யவில்லை, எனக்கு புரஸ்கார் நகிமிலாமு எனக்கு என்ன கிடைக்கவில்லை அவார்டு கிடைக்கல. அகர்
தோ அகர் செய்திருந்தால் தோ அப்பொழுது அப்படி செஞ்சிருந்தா அப்படி சொல்கிறோம்ல அதான் அர்த்தம் அகர் ஒருவேளை தோ இருந்தால் அகர் மே அச்சி தயாரி கர்த்தா அப்போ இந்த நகியை தூக்கிட்டு அகர் மே மைனேயை விட்டுருணும் அகர் மே அச்சி தயாரி நகி கர்த்தா இப்போ கண்டிஷனாக நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா செய்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி நகி கர்த்தா செய்திருந்தேன்னா தோ இந்த தோவை தூக்கி அதுக்கு இடையில போடுறோம் முஜே புரஸ்கார் மிலா போடாமல் நகி மிலா போடாமல் மில்தா கிடைத்திருக்கும் ஸோ கர் கீ இருக்கிற இடத்துல கர்த்தா போடுறோம் நகி கீ இருக்கிற இடத்துல செய்திருந்தால்னு பாசிட்டிவாக போடுறோம் நகி மிலான்னு இருக்கிற இடத்துல மில்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் அச்சி தையாரி கர்த்தா அகர் சேர்க்க போகிறோம் தோவும் சேர்க்க போகிறோம் மற்ற எல்லாம் இதில் இருந்து எடுத்து எழுதிக்க போகிறோம் அடுத்தது ஆப்பு கூப் கசரத் கீ கீஜியே ஆப் மஸ்பூத் பன் சக்கேங்கே நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக முடியும் சக்கேங்கே ஆக இயலும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாக்கி அதற்காக கியோங்கி மாதிரி இருக்குது ஏனென்றால்னு அர்த்தம் வந்தாலும் இது வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்கிறதுக்காக தாக்கிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படின்னு வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம் இப்போ பார்ப்போம் ஆப் கூப் கசரத்து கீஜியே அதை நம்ம வந்து அப்படியே எழுதுகிறோம் நீங்கள் நன்றாக உடற்பயிற்சி செய்யுங்கள் தாக்கி ஏனென்றால் அதற்காக மஸ்பூத் பன் சகே சகேங்கேன்னு இருக்கிறத என்ன செய்கிறோம் சகே ஆவீர்கள் ஆவதற்கு பன் சகேன்னு என்னது ஆவதற்கு அப்போ தாக்கி சேர்க்குறோம் அதை அப்படியே வச்சுக்கிறோம் இந்த ஒன்று தானே சேர்க்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தாக்கி சேர்க்குறோம் ஃபுல் ஸ்டாப்லாம் எடுத்துடுறோம் எடுத்துட்டு மஸ்பூத் பன் சக்கேங்கேன்னு இருக்கிற இடத்துல சக்கே ஆவதற்கு அப்படின்னு அர்த்தம் இது ஆவீர்கள் அப்படின்னு இந்த ஏங்கேங்கிறது ஆப்புக்கு வரக்கூடியது சக்கே ஆக அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியது ஸோ அதை கவனிச்சிக்கோங்க அப்புறம் பானி ஜமா ஹோத்தாகே மச்சர் பைதா ஹோத்தேகே தண்ணீர் தேங்கிறது ஜமா ஹோனான எனது தேங்கிறது மச்சர் பைதா ஹோத்தேகே அப்போது கொசு உற்பத்தி ஆகுது பிறக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது இந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது பைதாகோனான உற்பத்தி ஆதல் ஜஹா வஹா இப்போ இதுக்கு தமிழில் நம்ம சொல்லி பார்ப்போம் ஜஹான்னா எங்கேயோ வஹான்னா அங்கே அப்போ எங்கே தண்ணி தேங்குதோ அங்கே கொசு உற்பத்தி ஆகுது ஸோ ஜஹா பானி ஜமா ஹோத்தாஹே வஹா மச்சர் பைதா ஹோத்தேஹே அவ்வளோதான் நம்ம எங்கே சேர்க்க போகிறோம் இந்த இடத்துல ஜஹா சேர்க்க போகிறோம் அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு வஹாவை சேர்க்க போகிறோம் மற்றதெல்லாம் அதே தான் ஜஹான் தஹான் தப்பு ஜப்பு தப்பு இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்புறம் ஜெய்சங்கர் பிரசாத் ஸ்ரேஷ்ட கவிஹே வே அச்சே நாடக்கார் பீஹே ஜெய்சங்கர் பிரசாத் ஒரு சிறந்த கவிஞர் அவர் நல்ல நாடகக்காரரும் கூட அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் வெறும் நம்ம தமிழில் இப்போ ஹீ நஹி பல்கி அப்படின்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ சொல்கிறோம்ல இவர் சிறந்த கவிஞர் மட்டுமல்ல நாடகக்காரரும் கூட நல்ல நாடகக்காரரும் கூட அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஜெய்சங்கர் பிரசாத் ஸ்ரேஷ்ட கவி ஹே இருக்குல்ல அதுக்கு பதில் நம்ம என்ன போகிறோம் இந்த ஹீ நஹி மட்டுமல்ல இதில் சிறந்த கவிஞர் அப்படின்னு இருக்குது சிறந்த கவிஞர் மட்டுமல்ல வே இப்போ எடுத்துடணும் ஏற்கனவே சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வச்சு தான் ஃபுல்லும் எழுத போகிறோம் பல்கி அத்தோட ஏன்னா ஹீ நஹி பல்கி எப்போவும் சேர்ந்து தான் வரும் நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லுவோம்ல நாட் ஓன்லி பட் ஆல்சோ எல்லாம் சொல்கிறோம்ல நாட் நம்ம வந்து நாட் ஓன்லியே ஹிந்தி இங்கிலீஷில் முன்னால் போட்டுருவோம் இங்கே வந்து ரெண்டாவதாக போட்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் ரெண்டும் வருது பல்கி அத்துடன் அச்சே நாடக்கார் பீஹே நல்ல நாடகார் நாடகக்கார் கூட நாடக ஆசிரியர் கூட அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை இந்த வேயை எடுத்துடுறோம் பஹீனஹி பல்கியை போட்டுடுறோம் ஹையையும் வேயையும் ஃபுல் ஸ்டாப்பையும் எடுத்துட்டு இதை போடுறோம் அடுத்தது ஹம் கல் மதராஸ் ஜாயங்கே மும்பை நகி ஜாயங்கே நாங்கள் நாளைக்கு மெட்ராஸுக்கு போகிறோம் மும்பைக்கு போகலை நாக்கி அதாவது இல்லை என்னவென்றால் அந்த மாதிரி நாக்கிக்கு தனியாக சொல்ல முடியாது அர்த்தம் அந்த சென்டென்ஸோடு சேர்க்கும்போது நம்ம பார்ப்போம் ஹம்கல் மதராஸ் ஜாயங்கே நாக்கி மும்பை நாங்கள் நாளைக்கு மெட்ராஸ் போவோம் மும்பைக்கு இல்லை நம்ம பேசும்போது சொல்லுவோம்
நாங்கள் மெட்ராஸுக்கு தான் போகிறோம், மும்பைக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவோம்ல, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஹம் கல் மெட்ராஸ் ஜாயங்கே, இதை அப்படியே எடுத்துக்கிறோம். ந கி, இந்த நகி ஜாயங்கே தேவையில்லை, ந கி அதுக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். மும்பைக்கு இல்லை, இப்போ ந கி தான் முதல்ல போட்டு மும்பைன்னு சொல்லணும். இந்த இதனுடைய ஸ்டைல் அப்படி, ஹிந்தி லாங்குவேஜில் உள்ள இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் அப்படி. இப்போ இதை பார்ப்போம். நமக் சத்தியாகிரக இதிகாஸ்கி இத்திஹாஸுக்கு ஏக் கட்னாக, நமக் சத்தியாகிரக உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வரலாற்றின் ஒரு நிகழ்வு. இதிகாஸ் ஹீக்கு பதிலே ஐதிஹாசிக், வரலாறு சார்ந்த அப்படிங்கிற அர்த்தம், வரலாற்று அப்படின்னு சொல்லணும். இப்போது வரலாற்றின் அப்படின்னு இது இருக்குது, நம்ம வரலாற்று அப்படின்னு சொல்லலாம், ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக்கல். ஸோ நமக்கு சத்தியாகிரக ஏக் ஐதிஹாசிக் கட்னா கட்னாக, நமக்கு சத்தியாகிரக இதிகாஸ் கீ ஏக்குன்னு இருக்குல்ல, நம்ம வந்து இந்த ஏக்கை இங்கே கொண்டு வந்துடுறோம். நமக்கு சத்தியாகிரக அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். வரலாற்றின் ஒரு நிகழ்வுன்னு இருந்ததை ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். இது ரெண்டையும் தான் நம்ம மாற்றுறோம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பிடிக்கலைன்னா சும்மா டிஸ்லைக் மட்டும் பண்ணிட்டு இருந்துடாதீங்க, அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்க உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.